வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். இந்த மார்கழி மாத பிரதோஷத்துக்கு என்ன நெய்வேத்தியம் பண்ணணும்னா பொங்கல் சுண்டல் பண்ணணும். நான் வந்து பொங்கல் பண்ணியிருக்கேன். பொங்கல்னால் மிளகு பொங்கல் பண்ணாலும் சரி, சக்கரை பொங்கல் பண்ணாலும் சரி, அது மொத்தத்தில் பொங்கல் பண்ணணும். நான் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். அப்புறம் சுண்டல், நான் சுண்டலை வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை போய் பாருங்கள். நான் சுண்டலும் செஞ்சு சக்கரை பொங்கலும் செஞ்சால் வீடியோ இன்னும் லாங்காக போயிடும். அதனால் நான் சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு செஞ்சிடுறேன். இதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு இப்போ நம்ம போய் பார்க்கலாம். முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய், அப்புறம் ஜாதிக்காய் படிகாரம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை கற்பூரம் சேர்க்கலாம். இல்லை நான் முந்திரி பருப்போடு திராட்சையும் சேர்ப்பேன்னா அது உங்கள் இஷ்டம். திராட்சை சேர்க்கறது தான் சேருங்க. அப்புறம் பாதாம், பிஸ்தா, எது வேணாலும் உங்கள் ஆப்ஷனல் தான், அது உங்கள் இஷ்டம்தான். நான் முந்திரி பருப்பு தான் நான் சேர்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த படிகாரத்தையும் இந்த ஜாதிக்காயும் நல்லா பொடிச்சிட்டு வந்துடுறேன். படிகாரம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது உள்ளுக்கு எடுத்துட்டால் அந்த கிருமிகளெல்லாம் கொண்டுடும். அது பாருங்க, ஜாதிக்காயையும் படிகாரத்தையும் நான் பொடி பண்ணிடுறேன். பச்சை கற்பூரம் வேணுன்றவங்க கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கலாம், ஏன்னா ரொம்ப ஓவராக அந்த ஸ்மெல் வந்துடும். அதனால் நான் வந்து ஜாதிக்காயோட ஸ்கிப் பண்ணிட்டேன். ஜாதிக்காய் ஏலக்காய் இது போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த பச்சை கற்பூரத்தை. நான் இப்போ வந்து நான் ஏலக்காயை வந்து ஆல்ரெடி சக்கரை போட்டு நான் பொட்டி பண்ணிட்டேன். இப்போ நெய் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக நீங்கள் சேர்க்கலாம். அது வந்து முந்திரி வறுக்கிறதுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கூட நான் சேர்ப்பேன். முதல் வந்து சிறுபருப்பு. சிறுபருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அரிசியோடு சேர்த்து வாஷ் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த சிறுபருப்பு வறுபடட்டா, அது எப்படி வறுபடணும்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே செவக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ சிறுபருப்பு வறுபட்டுடுது. இதை வாஷ் பண்ணிடுறேன். தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எவ்வளோன்னா 1 டம்ளர் வந்து பச்சரிசி, 1/2 டம்ளர் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு வந்து நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது சிறுபருப்புக்கு வந்து 1/2 டம்ளர், ஆக மொத்தத்தில் 4.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அது கொதி வந்த உடனே அதை கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், சிறுபருப்பு அரிசியாக அதில் சேர்த்துட்டேன். இப்போது விசில் வச்சுருக்கேன். ஒரு 4 விசிலுக்கு விட்டுட்டேன். வெல்லம், வெல்லம்னா 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதான் 2 டம்ளர் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதை கரைச்சிக்கணும். அப்படியே டைரெக்டாக நம்ம வெல்லத்தை சேர்க்கலாம். அதில் கல்லெலாம் இருந்ததுன்னா குப்பைகள்லாம் இருக்கும். அதனால் அதை நான் கரைச்சிட்றேன். இதை பாருங்கள், கரைஞ்சிடுது. இப்போ நான் இதை எடுத்து வச்சுட்டு அந்த குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிடுது. அதை இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ அதையும் இந்த பாருங்க, இந்த பொங்கலையும் எடுத்து அடுப்பில் வைக்கணும். நல்ல குழைய வந்துடுது. இப்போ அந்த வெள்ளத்தை இறக்கி வச்சுட்றேன். வெள்ளத்தை இறக்கி வச்சுட்டேன். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா, அதை வடிகட்டிடணும். வடிகட்டி அந்த சாதத்தில் சேர்த்துட்டேன். அடுப்பு ஆனில் தான் இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். அதை பாருங்கள், எவ்வளோ குப்பை அதில் மண்ணுலாம் இருக்குது பாருங்கள். அதனால தான் வடிகட்ட சொல்கிறேன். ஒரு சில பட்சணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, ஒரு சில பலகாரத்தில் வெள்ளத்தை டைரெக்டாக சேர்ப்போம். அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், வெள்ளத்தை நல்லா திருவிக்கோங்க. அப்போ அதில் இருக்கிற அந்த குப்பைகள்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும். அதெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. நல்லா இதோடு சேர்ந்து வந்த உடனே நான் நெய்யில் வந்து முந்திரி பருப்பை தாளித்து நான் சேர்த்து விடுறேன். முந்திரி பருப்பு லைட்டாக செவக்கட்டும். இது வந்து இந்த பிரதோஷத்துக்கு இதுதான் அந்த நெய்வேத்தியம். அதுவும் மார்கழி மாதத்தில் வர பிரதோஷத்துக்கு இதை தான் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போ ஒன்று சேர கலந்து விடுறேன். அப்புறம் ஏலக்காய், பொடிச்சு வச்சிருக்கிற அந்த படிகாரம், ஜாதிக்காயை இதில் சேர்த்துட்றேன். படிகாரம் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம செய்கிற அந்த சமையல் என்ன செய்கிறோமோ அதுக்கு வந்து அந்த ஸ்வீட்ஸுக்கெல்லாம் அந்த சாஃப்ட்னஸை கொடுக்கும். சூப்பரான நெய்வேத்தியம் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ.